சமீபத்தில் கைது செய்யப்பட்ட மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் கலைக்குழு தலைவர் கோவன் இன்று திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து பேசினார். வழக்கு ஒன்றில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்துள்ள பாடகர் கோவன் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்தார். அப்போது திமுக பொருளாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கோவன் மதுவிற்கு எதிராக அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருமாறு கருணாநிதிக்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். மதுவிலக்கை மக்களிடம் ஒரு பண்பாடாக உருவாக்குகின்ற வகையில் பிரச்சாரமாக எடுத்து செல்வதற்கு எல்லா கட்சிகளுடைய ஆதரவை கோரி அதற்கான ஒரு கூட்டமாக சென்னையில் திட்டமிட்டிருக்கோம். தேதி இன்னும் தீர்மானிக்கல. அநேகமாக 2வது வாரத்தில் அதை நடத்த திட்டமிட்டிருக்கோம். டிசம்பர் 2வது வாரத்தில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம்.